தமிழ் திரை உலகமும் திரை இசை ரசிகர்களும் ஒரு மகாகவிஞனை இன்றைக்கு எழுந்திருக்கிறோம். அவர் நம் கண்ணை விட்டு மறைந்தாலும் அவர் பாரத வரிகளைப் போலவே நம் கருத்தை விட்டு மறையவில்லை. இந்த மண்ணை விட்டு மறைந்தாலும் நம் மனதை விட்டு மறையவில்லை. காற்றின் அலைவரிசைகளில் அவர் பாடல்கள் என்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும். எப்போது நல்ல பாடல்களை கேட்டாலும் கட்டியணைத்து இளம் கவிஞர்களை உற்சாகப்படுத்துகிற ஒரு நாண தகப்பனை நாங்கள் இழந்திருக்கிறோம். ஒரு மிகப்பெரிய சகாப்தத்தினுடைய இறுதி நாள் இது அப்படின்னு நினைக்கிறப்பவே வந்து இதயம் வெடித்து விடுகிற அளவுக்கு ஒரு துக்கம் போங்குது. ஐயா வாலி அவர்களை பொறுத்த வரைக்கும் கடந்த 50 ஆண்டு காலமாக தமிழ் திரையுலகில் முதல் இடத்துல பாடல் உலகில் வந்து ஆட்சி செய்த ஒரு பாட்டரசர் அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி வந்து இளம் கவிஞர்கள்லாம் வந்து வாலி ஐயா இழந்து ஒரு தாயை இழந்த பிள்ளைகள் போல ஒரு மனநிலையில் இருக்கிறத பார்க்க முடியும். அதே போல் பார்த்திங்கன்னா மற்ற கவிஞர்களை உற்சாகப்படுத்துறதுலையாக இருக்கட்டும் ஊக்கப்படுத்துறதுலையாக இருக்கட்டும் வாலி ஐயாவுக்கு இணையாக இன்னொருத்தரை சொல்லவே முடியாது. 15,000 பாடல்களை தாண்டி பாடல் உலகில் மிகப்பெரிய சாதனைகளை நிகழ்த்திய வாலி ஐயா அவர்கள் இனிமேல் நினைவில் மட்டுமே வாழ இருக்கிறார் என்று நினைக்கிற போதே ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஆனாலும் கூட இன்னும் 1000 ஆண்டுகள் கடந்தும் கூட அவருடைய பாடல்கள் வந்து தமிழ் ரசிகர்கள் மத்தியில் குதூகலமாகவும் நிகழ்ச்சியாகவும் இருக்கும்.